வீட்ல வெட்டியா தான படுத்து கிடக்கா அவ துணிய மட்டும் அவ துவைக்க கூடாது எல்லா துணியும் துவைக்க வேண்டாம் கல்யாணம் முடிச்ச பொண்ணு அவ துணிய கூட துவைக்காம வீட்டுக்கு வந்த மர்மமால துவைக்க விட்டா என்னடா அர்த்தம் இது ஏண்டி உனக்கல வேற வேலை இல்லையா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதே வேலைய போச்சு போடி போய் துவை சே எப்படியாவது என் நாத்தனார் வீட்டை விட்டு துரத்தலான்ட்டு இப்போதான் நுங்குகளை போட்டு என் மாமியா மண்டையை சரி பண்ணி வச்சேன் என் புருஷன் ஒருத்தை விட்டவே மாட்டான் போல நெட்டவில் யாருன்னு காட்டுறேன் இன்னைக்கு இன்னைக்கோட என் நாத்தனார வீட்டை விட்டு விரட்டியே ஆகணும் ஆமாமா மண்டையில் அடிபட்டதுல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்களே வேணாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம்மா என்னங்க அத்தை நல்ல தெளிவா தானேங்க இருக்காங்க ஏங்க ஹாஸ்பிடல் கூட்டு போகணும்னு சொல்றீங்க என்னங்க இது இவ்வளவு நாளா எப்படி பேசுனாங்களோ அதோட கொஞ்சம் மாத்தி கரெக்டா பேசுறாங்க என்னம் பைத்தியக்காரிச்சி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போற மாதிரி பேசுறீங்க சொன்னேன் ஏம்மா இல்லைம்மா இல்லை நீ ஆஸ்பத்திரிக்கு வரண்டா ஒண்ணும் வரான்டா வீட்டிலேயே இரு ஹாஸ்பத்திரிக்கு கூட்டு போனா மாமியாருக்கே இருந்தால் மொத பத்தி வந்துருச்சுன்னா அது வேற போச்சு இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது

சரியா, போச்சு போங்க நேத்தே நீங்க எலிக்கு மருந்து வச்சிருந்தீங்கனா இப்ப இந்த நிலைமை வந்திருக்காது அத்த அப்படி என்னம பெரிய விஷயம் நடந்துருச்சோ எலி எதையாவது கடிச்சிடுச்சாமா இல்ல நிறைய போனா போடுன்னு விட்டிரலாமே அத்த ஆனா தான் போட்டுச்சு கடிச்சதே துக்கி தூர போட்ற வேண்டியதுதானே இது ஒரு பெரிய பிரச்சனே என்ன கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கே கடிச்சு தான் கடிச்சிது என்னத்தை கடிச்சிதுன்னு கேட்டிங்களா ஒரு சரிமா மருமகளே எலி தான் சொல்லேன் அத்தை அது நம்ம வீட்டு வாஷிங் மிஷினுக்கு வர மெயின் வயர கடிச்சிருச்சுத என்னமா சொல்ற மெயின் சுவிட்ச்ல இருந்து வர வயரமா கடிச்சிருச்சு அப்ப பவர் சப்ளை வராது வேற வழி ஏதாவது வர வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா வேற வழியே இல்லத நம்மளால சரி பண்ணவே முடியாது இதை எலக்ட்ரீஷியன் வந்து தான் சரி பண்ண முடியும் ஐ திங்க் புது ஒயர் தான் போடணும்னு நினைக்கிறேன் உங்க பையன் வேற ஆஃபீஸ் போயிட்டாரு அவரும் புது ஒயர் எல்லாம் மாத்திக்கிற மாட்டாரு எலக்ட்ரிஷியன் அண்ணனுக்கு கால் பண்ணா கூட எப்படி வரதுக்கு ஈவினிங் ஆக்கிடுவாங்க இப்போ என்னத்த பண்றது ஐயோ துணி வேற இவ்வளவு இருக்கேமா எப்படிமா துவைக்க போறேன் என்ன பண்றதுனே தெரியல எனக்கு தான் ரொம்ப குறுக்கு வலிக்க நான் எப்படி கையில துவைக்க முடியும் நீங்க வேற நேற்று தான் தலையில அடிபட்டு உங்களுக்கு நீங்களும் துவைக்க முடியாது இப்போ உங்களையும் என்னையும் விட்டா வீட்ல யார்த்த இருக்கிறதே துவைக்கிறதுக்கு என்னத்த சொல்றீங்க நான் தான் வீட்டுல மாங்கு மாங்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தலையில் அடிபட்டுருச்சு நீங்களாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்க வேற யாரு இருக்கத்த எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யார் இருக்கா இருமா இதை கூப்பிடுறேன் அடியே மகளே

வேற ஒண்ணு இல்ல நாத்து சும்மாதான் இப்போ எனக்கும் மைனிக்கும் வாட்டர் பட்டி வெச்ச அண்ணா அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் வாங்குவேன் அவ்வளவு ஸ்டாண்டா இருக்கு அதான் வேணும் எனக்கு அதான் வேணும் சரிடி உங்க மைனிக்க இருக்கு ஏதோ குறு கொளிக்குதா நேத்து வேற ரொம்ப நேரம் அந்த நங்கு கொளை எல்லாம் தூக்கிட்டு வந்தால வெயிட் தூக்குனனால ஏதோ குறுக்கல புடிச்சிருச்சு நினைக்கிறேன் இன்னைக்கு வேற நிறைய துணி இருக்கு நாளைக்கு வேற உன் புருஷ வீட்டுக்கு நீ போறல அப்ப உன் துணி எல்லாம் கொண்டு போவனல்ல உன் துணி தான் இதெல்லாம் பாதிக்கு மேல இருக்கு போ போய் எடுத்து ஏ தோச்சிரோய் என்னமா சொல்றீங்க தரக்கூடிய முக்கியமான பவர் வயரை எலி கடிச்சு போட்டுருச்சுடி அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அன்னைக்கும் குறுக்கு வலிக்குதுன்றா நாளைக்கு வரை நீ வந்து துணியெல்லாம் கொண்டு போகணும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ பரவாயில்ல தான் நானே துவைச்சு போட்டுருத்தேன் ஐயையா வேண்டாம் வேண்டாம் நீ ஒன்றும் துவைக்க வேண்டாம் நானே துவைச்சிக்கிறேம்மா அடியே நான் பத்தம் அவளை ஒத்துரோசா நீ என்ன பண்ணுறனா போய் இந்த துணியெல்லாம் ஊற மட்டும் வச்சுடு

போ <laughs> 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 போடுற பான்ஸ் பவுடர் போட்டு துணி ஊற வச்சிருக்க நீ எல்லாம் உன் மாமியார் வீட்டுக்கு போனா உனக்கு புத்தி வரும் நீ நாளைக்கு இல்ல இன்னைக்கு கிளம்பு அழுக்கு துணி எல்லாம் துவைச்சி அடுத்த வாரம் அண்ணன் கிட்ட கொடுத்து விட்டுறே போடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் பாய்